இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, இன்று செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி நம்முடைய அன்பு தாய் ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவை கொண்டாட அன்னைக்கு நமனால் எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு கருத்துக்காக ஜெபிக்கிற இந்த வேளையிலே பதிந்து வீசும் அன்னை என்ற சிந்தனையிலே சிந்திக்கிற இந்த தருணத்திலே இன்று சிறப்பாக ஆசிரியர் தினத்தை கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சியா நாளிலே ஆசிரியர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இன்று இந்திய மண்ணின் புனிதையாக நாம் வாழ்கிற நம்முடைய காலகட்டத்திலே புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட அன்னை தெரசாவை நினைவுகூர்ந்து அவர் வழியாக இந்த சமூகத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்வோம். மரியே வாழ்க, நல்ல ஆசானை போல பரிந்து வீசுபவளே வாழ்க வாழ்க என்று சொல்லி அன்னையை போற்றலாமா? நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் இறை வார்த்தை. அக்காலத்தில் கல்லியாவில் உள்ள கானாவில் திருமணம் நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவர் நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசுவிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? இந்த நேரம் இன்னும் வரவில்லை என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்றார். பரிந்து பேசும் நம் அன்னை மரியாள் என்ற மைய சிந்தனையிலே நாம் இன்று நாம் சிந்தித்து நம்முடைய ஆசிரியர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவும் அவருடைய சீடர்களும் கலந்து கொண்ட திருமண நிகழ்வில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே மரியா இயேசுவின் கவனத்திற்கு இதை கொண்டு வருகிறார். நம்முடைய பண்பாட்டிலே திருமண விருந்திலே சோறு தீர்ந்து போவதற்கு சமம் ரசம் தீர்ந்து போவது. ரசம் உணவை குறித்து நிற்கும் சொல், உணவு வாழ்வை குறித்து நிற்கிறது. இத்தகைய வாழ்வு திருமண வாழ்வின் தொடக்கத்திலே மணமக்களுக்கு ஏற்படுவதாகவும் அக்குறையை அவர்களுக்கு நீக்கி வாழ்வு வழங்க தன்னுடைய மகனை அன்னை மரியாள் வேண்டுவதாகவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ரசம் கிடைக்காத நிலையிலே அன்னை மரியாள் இயேசுட வருகிறார். மரியாவின் வேண்டுகோளை ஒரு கோரிக்கையாக யோவான் நற்செய்தியாளர் தராமல் ஒரு செய்தியாக தருகிறார். இருந்தாலும் இயேசு அதை ஒரு வேண்டுகோளாக புரிந்து கொண்டு, அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி இன்னும் நேரம் வரவில்லையே என்ன தயக்கத்திலே பதில் சொல்கிறார். யோவான் நற்செய்தியிலே நேரம் என்பது மிக முக்கியமான உருவகம். இயேசு குறிப்பிடுவது சிலுவையிலே உயர்த்தப்படும் நேரம், தந்தையின் மாட்சிக்குள் எடுத்துக் கொள்ளப்படும் நேரம். இந்த மாட்சியை அருள்வதும் அதற்கான நேரத்தை முடிவு செய்வதும் தந்தை என்பதை உணர்ந்து அந்த பொருளிலே இயேசு பதில் சொல்கிறார். அந்த நேரத்தை அறிந்தவராக மரியாள், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். இயேசு தமது வேண்டுகோளை நிறைவேற்றுவார். இயேசுவிடம் விடாமுயற்சியோடு மன்றாடினால் இயேசுவும் அருள் செயல் ஆற்றுவார் என்பதை மரியாள் உறுதியாக நம்பினார். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. இங்கே அந்த திராட்சை ரச தட்டுப்பாட்டை நீக்கி இயேசு ஆண்டவர் தன்னுடைய முதல் அருள் அடையாளத்தை நிகழ்த்துகிறார். அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து நாம ஜெபிச்சோனா நிச்சயமா இறைவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அதிர்ச்சி நிகழ்த்துவார். காணா ஒரு திருமணத்தில் ரசம் தீர்ந்த நிலையிலே அந்த ஏழை வீட்டு திருமணத்திற்காக பரிந்து பேசிய அன்னை
நம்முடைய வாழ்விலே ரசம் தீர்ந்து போய் நாம் பலவிதமான இக்கட்டுகளோடு பலவிதமான பிரச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாம் அன்னையிட வருவோம். அன்னை இந்த நாளிலே நமக்காக பருந்து பேச காத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? 7ஆம் நாள் நவநாள் ஜெபம். இரக்க மிகுந்த தாயே, எங்கள் பாவங்களையும் பொருட்டு நீர் இயேசுவிடம் அனுபவித்த வேதனைகளை எவ்வளவோ கொடூரமானது, அதை நினைத்து மனமுருகின்றோம். ஓ கருணை கடவுளின் கன்னி தாயே, நீ சிந்திய கண்ணீர் யாவும் எங்களுக்கு அருள் சுனையாக பாயட்டும். எங்கள் உள்ளத்தில் காணப்படும் தீய நாட்டங்களை எல்லாம் அகற்றி இறை அன்பை வளர்க்கட்டும். அன்பு தந்தைக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு ஆசிரியர்களும். தூய மாதாவே, எல்லா ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்திரளும். பாவிகளாகிய நாங்கள் உமது மாசற்ற திருஹயத்தில் அடைக்க வாடி ஓடி வருகின்றோம். எங்களை அரவணைத்து இறைவிடம் அழைத்து செல்ல இருந்த நாளில் வேண்டுகின்றோம். ஆசி தினத்தை கொண்டாடுகிற இந்த நாளில் இரவு பகலாக மாணவனுடைய நலனுக்காக உழைக்கிற ஆசிரிய ஆசிரியர்களை அன்னையுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய நாள். அம்மா, இந்த ஆசிரிய பெருமக்களுக்காக பருந்து பேசுங்கம்மா, அவருடைய உழைப்பை ஆசிர்வதிங்கம்மா. பல வேளைகளில் மன அழுத்தத்தோடு வேலை நிமித்தமா பலவிதமான குடும்ப சுமைகளோடு வாழ்கிற எங்களுடைய ஆசிரியர்களை பாருங்கம்மா, அவங்க பண்ணிய நிறைவு ஆசிர்வதிங்கம்மா. அன்னுடைய பாதத்தில் அம்மா இதை ஒப்புக் கொடுக்குறோம். இந்த நாளில் எங்களுக்கு தெரியும் அம்மா என்றாலே உள்ள மகிழுது. வானக தந்தை கொடுத்த ஒரு பொக்கிஷம் நீங்கம்மா, திக்குற்றொரு வாழ்வில் துதுடைக்க சேவை செய்தாய். நல்ல ஆசானை போல உடைய மகன் இயேசுவை கிரை வழியில ஒரு ஆசிரியா இருந்து எல்லாத்தையும் கற்பித்து கொடுத்து வழி நடத்துறீங்க. அம்மா, எங்க வாழ்வில் நாங்க திசை மாறாம திசை திரும்பாம எங்களை உம்முடைய பாதையில் அரவணைத்து ஒரு நல்ல ஆசிரியா இருந்து எங்களை வழி நடத்துங்கம்மா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அம்மா என்றாலே அம்மா என்றாலே உள்ள மகிழுமே, வானக தந்தை தந்த தாயம்மா. அம்மா திக்கற்ற வாழ்வில் துயதுடைக்க சேவை செய்தாய். தீட்டி ஆற்றும் மலர் நீதானம்மா, என் மனதிலே மறையாத அன்பு பதிலும் நீதானம்மா. அம்மா இந்த நாளில் எங்களுடைய ஆசிரியர்களை ஒப்புக் கொடுக்குறோம். நான் இந்த நிலைக்கு வரகு முக்கியமாக காரணமாக இருந்த அனைத்து ஆசிரியர்களும் ஒப்புக் கொடுக்குறோம். ஆசிர்வதிங்கம்மா, உம்முடைய பாதையில் வழி நடத்துங்கம்மா, கைவிட்டுறாதுங்கம்மா. ஆசிரியர்களுக்காக இந்த நாளில் சிறப்பாக தொடர்ந்து ஜெபிக்கலாமா? சேவை செய்தால் ஆசானை போற்றோர் வாழ்வில் துடைக்க, சேவை செய்தாய்னை போற்றும் மலநீதம்மா. என் மனதிலே மறையாத அன்பு பதிலும் நீதான். அம்மா என்றாலே உள்ளம் மகிழுதம்மா, வானக தந்தை கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷன் நீங்கம்மா. அம்மா இந்த நாளில் ஆசிர்வதிங்கம்மா, கைவிட்டாதீங்கம்மா. இந்த நாளில் இது இந்த வேளையில் எங்களுடைய மண்ணிலே வந்து எங்களுக்காக உழைத்த அன்னை தெரசா, இப்போ அன்னை தெரசாவை நீங்கள் ஜெபிக்கிறது நாளில் இந்த சபைக்காக ஜெபிக்கிறோம். ஓரங்கட்டப்பட்ட யாருமே இல்லாத அனாதிகளுக்காக அகதிகளுக்காக உழைக்கிற தருள் சகோதரிகள் ஆசிர்வதிங்கம்மா. நாங்களும் தியாக உள்ளத்தோடு மற்றொரு நலனுக்காக உழைக்கணும் அந்த மனநிலை தாங்கம்மா. இந்த நாளில் நம்முடைய ஆசிரியர்களை ஒப்பு கொடுத்து அன்னி திரசாவுடைய சபையை இறை பிரசன்னத்தை ஒப்பு கொடுத்து நமக்கு உதவி செய்கிற அந்த கருணை உள்ளத்தை இறைவன் நமக்கு தர சிறப்பாக ஜெபிக்கலாமா?
அருள் நிறைந்த மரியை வாழ்க. கர்த்தர் உம்முடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இல்லாமல் இருக்கமல் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இதன் நாளில் நம் ஒவ்வொருவரை குறிப்பாக ஆசிரிய பெருமக்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.